श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः श्री लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनीयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम् தற்போது இருபத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் சாமான்யமாக அர்த்தம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சுவாமியினுடைய என்னுடைய ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில் இருக்கிற பாஷ்ய பங்கியையும் பார்த்துடலாம் உதீர்ணசம்சாரதவாசுசுக் கணிம் க்ஷணே நிர்வா நிர்வாப்பிய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதித் தொரணாருணாம் ദ്വയാഗാമൃത സിന്ധുശീകരുന്നേ ഉദീർണ സംസാരദവാസു സൂക്ഷണിം ക്ഷണേന നിർവാപ്യ പരം ചൃത്തി പ്രയച്ചതി ച്ചരണാരുണംബുജ ദ്യാഗാമൃത സിന്ധുശീകരുന്ന ശ്ലോകം ഉദീർണ സംസാരദവാസു സൂക്ഷണിം ക്ഷണേനർവാപ്യ പരാത്തി பிரய்சதி ச்சரணாருணாம்னுராம சிந்துசீகரஹா என்பதாக ஒரே பதம் பெரிய பதம் சாதாரணமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னான்னு பார்த்தால் தொச்சரணாருச்சரணாருணம் புஜத்வயாநுராமிசீக்கரஹா ச்சரணாருணாம் ஒரு பதம் அதை தான் முதல்ல எடுத்துக்கணும் உண்முட உம்முடைய பெருமாளை பார்த்து சொல்கிறார் தொச்சரணாருணாம்புஜ உன்னுடைய சிவந்த சரணாம்புஜம் சரணமாகிற தாமரைகள் தாமரையை சிவப்பானபடினால அது அருணாம்புஜம் என்று சொல்கிறதில் ஒரு அழகு இருக்குது தொச்சரணாருணாம்புஜ துவய அது எத்தனை ரெண்டு அந்த ரெட்டை இரண்டு திருவடிகள் அதில் அனுராதம் அன்பு அதாவது பக்தி அதில் ஈடுபாடுடன் கூடி இருத்தல் அந்த அனுராகம் என்பதனால் அமிர்தம் அமிர்த சிந்து சீக்கரஹா அது அந்த அமிர்த சிந்து அது எப்படிப்பட்டதுனால் அமிர்த சிந்து அமிர்த அமிர்தக்கடல் அதாவது அன்புன்றதே பெருமாளுடைய பெருமாளிடத்தில் செலுத்துகிற அன்பே இருக்கே அது ஒரு பெரிய கடல் அந்த அதிலிருந்து கிளர்ந்து எழுகின்ற சீக்கரமானது சிந்துவிலேருந்து வர ஒரு திவலையானது என்னடா பண்ணும்னால் அந்த சிந்து சீக்கரஹா சீக்கரஹான ஒரு திவலை தொச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிர சிந்து சீக்கரஹா என்ன பண்ணும்னா ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணும் அது அதாவது எது பண்ணும் அந்த உம்முடைய சரணாரவிந்தத்தில் ஏற்பட்ட அன்பு என்பதான ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து கிளர்ந்தெழுகின்றதான ஒரு அமிர்த சீக்கரமானது அமிர்த திவலையானது அமிர்த சிந்துனுடைய சீக்கரம் அமிர்தமாக தானே இருக்கும் அதுக்காக அமிர்த சிந்து அமிர்த சீக்கரகான்னு ரெண்டு தடவை சொல்ல வேண்டியது இல்லையே அதனால் அமிர்த சிந்து சீக்கரகா அந்த அமிர்த திவலையானது என்ன பண்ணும்னால் உதிர்ண சம்சார தவாசு சுக்ஷனி ஆசு சுக்ஷனா அக்னி தவாசு சுக்ஷனா காட்டுத்தீ அது எந்த எதை காட்டுத்தீயாக சொல்கிறாருன்னா சம்சாரமே ஒரு சம்சாரம் பிறவி என்பதான ஒரு பெரிய காட்டுத்தீ அது எப்படா இருக்குன்னா உதீர்ண கிளர்ந்தெழுகின்ற நெருப்பு கிளர்ந்தெழுகின்ற காட்டுத்தீ அப்படின்னு சொல்லலாம் காட்டுத்தீ கிளர்ந்தெழுந்த களிரே காட்டுத்தீ கலந்தொழி கலந்தொழிந்த களிரே பாருங்கள் அந்த மாதிரி நாம்ளும் சம்சாரத்தில் முக் காட்டுத்தீ கலந்தொழிந்த களிர் என்ற தான் இருக்கும் அத மாதிரி அதாவது அந்த மாதிரி நிலைக்கு நம்ம போகணும் அதாவது காட்டுத்தீ கலந்தொழிந்த கழுதே போல முக்தனுடைய பாப்பங்கள்லாம் தொலையும்னு சாதிக்கிறார் பரமபத சோபானத்தில் அந்த மாதிரி காட்டுத்தீ கலந்தொழிந்த கழுதே போலன்னு சொன்ன மாதிரி இந்த சம்சாரமாகிற அந்த காட்டுத்தீயை க்ஷணேன நிர்வாப்பிய ஒரே க்ஷணத்தில் இந்த அமிர்த சிந்து சீக்கிரமானது அதாவது தொச்சரணாருணாம்புஜ துவயானுராக அமிர்த சிந்து சிந்துசீகரஹா உன்னுடைய சரணாருணாம்புஜ சிவந்த உன்னுடைய திருவடித்தாமரைகளுடைய இரட்டையில் ஏற்பட்ட அன்பு என்கிற அமிர்த சமுத்திரத்தினுடைய ஒரு திவலையானது க்ஷணேன ஒரே க்ஷணத்தில் உதீர்ண சம்சாரத வாசுசூக்ஷனின் நிர்வாப்பிய கிளர்ந்தெழுகின்ற சம்சாரம் என்கிற காட்டுத்தீயை நிர்வாப்பிய அனைத்து பராம் நிர்வத்திச் பிரயச்சதி எல்லாவற்றையும் காட்டில் உயர்ந்த நிர்வத்தி சந்தோஷத்தை பிரயச்சதி கொடுக்க போகிறது பிரயச்சதி கொடுக்கிறது அதாவது பகவத்சரண அரவிந்தத்தில் அனுராகம் சகஜமாக ஏற்படணும் அந்த அனுராகம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரமாக மாறணும் வெறுமா சின்னதாக ஆகி அது பெரிய சமுத்திரமாக மாறி அந்த சமுத்திரத்திலேருந்து வர ஒரு திவலை இருக்கிறதே அந்த திவலையே என்ன பண்ணும்னால் நம்மளுடைய சம்சாரம் என்கிற ஒரு காட்டுத்தீயை அழித்துவிடும் அதனால் எவ்வளவு சாதனம் பண்ணணும் பாருவோம் நம்ம அந்த ஒரு பக்தியை பகவத் சரணாரவிந்தத்தில் ஏற்படுற அனுராகமானது ஒரு சமுத்திரமாக மாறணும் அமிர்த சமுத்திரமாக மாறணும் அந்த அமிர்த சமுத்திரத்தினுடைய திவலை மட்டும்தான் நம்ம கா காட்டுத்தீ போல இருக்கக்கூடிய சம்சார ஒரு காட்டுத்தீயை அழிக்கவல்லதாக இருக்கும் என்று சாமானியமான பொருள் இதற்கு பாஷ்யத்தில் என்ன சாதிக்கிறார்னு பார்க்கலாம் அஞ்சலி மாத்திர அனர்கானாமபி பாருங்க அஞ்சலியினுடைய வைபவத்தை தான் இத்தனை அழி சொல்லிருந்தார் அஞ்சலி வைபவத்தை சுவாமி தேசிகனும் எத்தனையோ இடங்களில் சாதிக்கிறார் உதீர் இப்ப என்ன பண்றார்னா அது அஞ்சலி மாத்திர பி அஞ்சலி பண்றதுக்கு கூட அர்ஹத்தை இல்லாத இருக்கக்கூடிய சேத்தனர்கள் இருக்கா இல்லையா அந்த மாதிரியாக அஞ்சலி பண்றதுக்கே அனர்காலாக இருக்கக்கூடிய சேத்தனர்கள் பசு பக்ஷி செடி கொடிகள் இவைகள்லாம் இருக்கே அவைகளுக்கெல்லாம் கூட விஷயே தே மகாராஜ ராம வியசன கரிஷிதாகாம் பரிம்லானாஹாம் ச புஷ்பாங்குர அவைகளுக்கு கூட இந்த பக்தியானது கூட கூடும் எப்படி என்றால் ராமபியசன கரிஷித்தாகா ராமருடைய பிரிவை ஆற்ற முடியாமல் துன்புறுகின்ற விரக்ஷங்கள் கூட என்ன ஆச்சுன்னா பரிம்லானாக வாடிவிட்டன ச புஷ்பாங்குர கோரக்காகா புஷ்பம் என்ன ஆங்குரம் என்ன புஷ்பம் என்ன மலர்கள் என்ன ஆங்குரம் என்று சொல்லக்கூடியதான அந்த மொட்டுக்கள் என்ன அங்குரம்னு சொல்லக்கூடியதான அந்த இளம் தளிர்கள் என்ன கோரகம்னு சொல்லக்கூடிய மொட்டுக்கள் என்ன இவைகளெல்லாம் கூட வாடிவிட்டன என்று ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லுகிறது அப்படி சொல்லப்பட்டதான கோசல ஜனபத கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய கோசல தேசத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய பாத பநாயின பாத கூட பகவத் பகவானுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் வாடின என்று சொல்லக்கூடியதான அனுராக லேச மாற்றே நாப்பி அந்த சின்ன அனுராகம் அந்த செடிகொடிகளுக்கு அந்த மரங்களுக்கும் இருந்த அனுராக மாத்திரே நாப்பி ஷரண்ய சித்த ரஞ்சனேன அது என்ன பண்ணுறதுனா சரண்யனான சர்வசரண்யனான பகவானுடைய சித்தத்தை மனசை ரஞ்சனையை சந்தோஷப்படுத்துகின்றது அதனால் அஞ்சலி மாத்திர அனர்காலாக இருந்தால் கூட வாடினாலே கூட போரும் செடிகொடிகளை பார்த்து என்னுடைய பிரிவால் வாடுகின்றனவே என்று பகவான் உள்ள முருகி காப்பாற்றுவார் பிராப்த காலே சமயம் வரைச்ச பரம புருஷார்த்த சித்தி சாதித்யாகா அவைகளுக்கு கூட பரம புருஷார்த்தமானது சித்திக்கக்கூடும் என்று சாதிக்கிறார் பசு பட்சிகள்லாம் கூட நிறைய சமயத்தில் எத்தனையோ விதமான சப்தங்களை உண்டு பண்ணுகின்றன அவைகளுக்கு கூட பக்தி இருக்கக்கூடும் விட்ட குறை தொட்ட மானா பிறந்தாலும் பரதருக்கு ரிஷி பரதர் இருந்தாரே அவருக்கு ஜடபரதர் அவருக்கு அந்த அணுவிறியானது பக்தியினுடைய அனுவிருத்தியானது இருந்தது அந்த மாதிரியாக கண்ணிலேருந்து ஜலம் வர பக் பசுக்களை பார்க்கலாம் பக்ஷிகளை பார்க்கலாம் அவைகள் எதுக்கு அழுகின்றன நமக்கு தெரியாது ஒருவேளை ஸ்மரணையில் கூட அழக்கூடும் அவைகளுக்கும் பக்தி கூட கூடும் அப்படியாக அவைகள் விஷயத்திலும் பரமபுருஷார்த்த சித்திகி உண்டாகக்கூடும் என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் உதீர்ண சம்சார தவாசு சுக்ஷனிம் க்ஷணேன நிர்வாப்பிய பராம்ச நிர்வத்தி பிரயச்சதித் தொரணாருணாம் புஜத்வயானுராகிருத்த சிந்து சீக்கர அனுராகம் இருந்தால் போரும் பகவத் சரணாரவிந்தத்தில் அனுராகம் என்பதே ஒரு பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலேருந்து எழக்கூடிய ஒரு சின்ன திவலை கூட உம்முடைய சம் ஒரு 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 சேத்தனன் அச்சேத்தனன் சேத்தனனாக இருக்கிறவனாக இருக்கட்டும் சேத்தனனாகவே இருக்கக்கூடிய செடிகொடி புல் பூண்டு பசுபக்ஷிகள் முதலான திரியக்குகள் முதலானவர்களுக்கும் கூட மோக்ஷத்தை அளிக்கக்கூடும் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் என்று அவதாரிக்க இடுகிறார் சுவாமி தேசிகன் உதீர்ணா நித்தியமப்பி ஆத்மானம் அசத்கல்பம் கர்த்தும் அனுபரமேன ஜாஜ்வல்யமானஹா இத்தியர்த்தகா அதாவது நித் இந்த உதீர்ணது சம்சாரதவ ஆசுசூக்ஷணி இருக்கே அதாவது சம்சாரம்ன்ற ஒரு தவாக் தாவாக்னி இருக்கிறதே காட்டுத்தி இருக்கிறதே அது எப்படா இருக்குன்னா நித்தியமான ஆத்மாவை கூட அசத்மா அசத்து மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஜொலிச்சுருக்கு என்ன பண்ணுறது ரொம்ப நாள் அக்னியில் போட்டாக்கா எப்பேற்பட்ட தங்கமாக இருந்தால் கூட பஸ்மம் ஆகிடும் இல்லாத மாதிரி ஆகிடும் அசத்கல்பமாக மாறிடும் அந்த மாதிரி இந்த சம்சார தவ தாவாக்னியானது தவனாலும் தாவனாலும் ஒன்று தான் தவ ஆசு சுக்ஷனி என்று சொல்லக்கூடிய தவாக்னி அதாவது காட்டுத்தீயானது ரொம்ப நாள் எரிஞ்சின்றிருக்கு இந்த சம்சாரம்ன்ற காட்டுத்தீயானது எரிஞ்சுட்டே இருக்கச்சே அது என்னடா பண்ணும்னா நித்தியமான ஆத்மாவையும் இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு அது உதீர்னே மிகவும் கிளர்ந்தெழுகின்றன்னு அர்த்தம் கிளர்ந்தெழுகின்ற அர்த்தம்தான் அதுக்கு சாதாரணமாக ஆனால் அது எந்த அளவுக்குடா கிளர்ந்துடுறதுன்னா நித்தியமான ஆத்மாவை கூட அசத்கல்பமாக பண்ணக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அனுபரமேன என்ன அழகான பதம் அதுலேருந்து ரிட்டையர் ஆகாமல் எரிஞ்சின்றிருக்கு ஜாஜொல்லியமான இத்தியர்த்தகா அனுபரமேன உபரத்திகின அதுலேருந்து விடுபடுறது விடுபடாமல் இடைவெளி இல்லாமல் அப்படின்ற அர்த்தத்துலையும் சொல்லும் சம்சாரா கர்மினகா புருஷஸ்ய பூர்வ பூர்வ தேகப் பிரகாணின உத்தரோத்தர தேகைகி ஏகீகிருத்திய விச்சின்ன சம்சரண ரூப அவஸ்தா பிரவாக சம்சாரஹான்னா என்ன அதுக்கு ஒரு லக்ஷணம் சாதிக்கிறார் பாரு சம்சாரம்னா என்னன்னு கேட்பா திடீர்னு ஏன்னா பெரியவா இதை வாசிச்சு வச்சுருப்பா யாருன்னா அப்போ என்ன பண்ணுவாள் நம்மளாம் இதே இடத்த நம்மளால் அதை நோட் பண்ணி சொல்ல முடியுமா அதனால் இதுக்கு சம்சாரம் கூட என்னென்னு தெரியலன்னிடுவோம் அதனால் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இங்கே இருக்கிற சம்சாரகான்றதுக்கு லக்ஷணத்தை நான் படித்து வச்சுட்டு அதை மனசு மனசில் உபஸ்திதமாக வச்சுட்டு இருந்தோன்னாக்க சம்சாரான்னு யாருன்னா கேள்வி கேட்டால் டக்குன்னு இதை சொல்லணும்னு எதிர்பார்க்குறா பாருங்கள் அதுதான் கிரேட் நம்மளும் அதை சொல்லிட்டோன்னா சந்தோஷப்படுவோம் கர்மீனகா அதாவது கர்மாவை பண்ணக்கூடிய சேத்தனன் அதாவது கர்மீனஹா புருஷ்யான்னு அவரே சாதிக்கிறார் கர்மீனஹான்னா அது யாருன்னு புருஷஸ்யா ரெண்டும் ஷஷ்டி பக்தியில் இருக்க பாருங்க அதெல்லாம் தான் நம்ம அழகாக தெரிஞ்சுன்னு போனால் பாஷக்யா பாஷா ஞானம் வரும் கர்மிணா புருஷஸ்ய பூர்வ பூர்வ தேகப்பிரவானின முதல் முந்தைய முந்தைய தேகங்களை விட்டு விட்டு உத்தரோத்தர தேகைகி அடுத்தடுத்த தேகத்தில் ஏகீகிருத்திய ஏகீகிருத்தியன நடத்தும் அதோடு சேர்ந்து அவிச்சின்ன சம்சரணம் விச்சேதம் இல்லாமல் நடுவில் தடங்கள் இல்லாமல் விச்சேதம் இல்லாமல்னா நடத்தும் கண்டினியூவஸ்லி நடத்தும் சாதாரணமாக நான் இங்கிலீஷ் சப்தம் உபயோகப்படுத்தி தான் அடியான்னு உபன்யாசம் பண்ணுறேன் அது குறையாக இருந்தால் கூட குறையாகவே இருக்கட்டும் ஏன்னால் எனக்கு எனக்கு சில சமயத்தில் இந்த ஆனது தமிழில் வரதில்லை அவிச்சின்ன சம்சரண ரூப அவஸ்தா பிரவாக அவிச்சின்னமாக தொடர்ச்சியாக சம்சரண ரூப்பை சம்சரிக்கக்கூடியதான ஒரு அவஸ்தா ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜினுடைய பிரவாகம் கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள் அந்த கண்டினியூட்டியை தான் சம்சாரம்னு சொல்கிறோம் பிரவாகா அப்படின்றப்ப ஏன்னா இப்போ சம்சாரகான்னு என்ன என்ன சொன்னதாச்சுன்னா கைண்ட் ஆஃப் பிரவாகா இன் விச் நம்ம பழைய பழைய தேகங்களை விட்டுட்டு புது புது தேகங்களில் அவிச்சின்னமாக அகமேவ சம்சராமி என்ற அனுபவத்தை அடைகிறோம் அதனால் சம்சாரகான்னு அதுக்கு பேர் அதிலேயே நாம் மறுபடியும் மறுபடியும் அவிச்சின்னமான சம்சரணம் அப்படின்னு சாதிக்கிறேன் தவாக்னித்துவ இந்த சம்சாரத்தை என்ன பண்ணார்னா தவாக்னியோட அபேதாரோபணம் பண்ணி ரூபகாலங்காரமாக பண்ணியிருக்கேன் ரூபணம் பண்ணியிருக்கேன் நிரூபணம்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா சம்சார தவாக்னி சம்சாரஹா ஏவ தவாக்னிஹி சம்சார தவாக்னிஹி வஸ்துதாக சம்சாரம் தவாக்னி இல்லை சம்சாரத்தை தவாக்னியாக நினச்சுட்டேன்னா அப்படின்னு தாத்பரியந்தான் ரூபணம்ன்றதுல வரும் ரூபகாலங்காரம்னா எல்லா இடத்துலையும் அதுதான் தவாக்னித்வரூபனேன தாபத்திரய பிரச்சுரத்தையா துசஹ துசகதமத்வம் அதாவது தாபத்ரயம் ஆத்யாத்மிக ஆதிதெய்விக ஆதி பௌத்திகாதி தாபத்ரயங்கள்லாம் அத்தியதிகமாக இந்த சம்சாரத்தில் இருப்பதனால் துசகத்வம் அன்பேரபிலிட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கும் தன்மையை தான் அந்த தவாக்னித்வ ரூபணம் சொல்லுகிறது சம்சாரத்தை தவாக்னியாக நிரூபணம் பண்ணத்திற்கு பின்னாடி காரணம் என்னென்ன அதுக்கு துசகத்வம் அப்புறம் இன்னொன்று அந்நைகி அனுபசமனீயத்தம் ஒருத்தன் படுற கஷ்டத்தை இன்னொருத்தனால் ரிப்பேர் பண்ண முடியாது அதை இன்னொருத்தனால் சரி பண்ண முடியாது அதே மாதிரி காட்டுத்தீயையும் யாராலையும் அணைக்க முடியாது காட்டுத்தீ வந்து அதுவே மொத்தம் உபசமனம் ஆனால்விட்டு புல்லெல்லாம் சமனம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம்தான் மழை பெஞ்சுதுன்னா அது நிற்குமே தவிர மழையால் கூட நிறுத்த முடியாது அது ஒரு வச்சனம் கூட உண்டு என்னென்னால் சா அத்திருணே பதித்தோ வன்னிகி ஸ்வயமேவ உபசாமியதி திருணமில்லாத இடத்துல அக்னி இருந்தால் மட்டும்தான் அது தானே சாந்தமாகுமே தவிர திருணமெல்லாம் இருக்கிற அளவுக்கு காட்டில் பெரிய பெரிய மரங்களோ திருணங்களோ இருக்கிற வரையில் அது அணையவே அணையாது அதை எவ்வளோ சிரம சிரமப்பட்டு ஹெலிகாப்டரில் ஜலத்தை கொண்டு போய் கொட்டுறா அதுலேயாவது அணையிறதானா அதனால் அணைக்க முடியறதுனா அணைக்க முடியல பிரயத்தனப்படணும்னு படுறா சில சமயங்களில் அணைக்கவே முடியாதையே எரிஞ்சு அதுவே ஒரு மழை பெஞ்சாதான் உபசாமிய அந்த மாதிரியாக இதுக்கு இதுக்கு என்னடா வேணும்னா இந்த காட்டுத்தீக்கு என்ன வேணும் சம்சாரமாகிற காட்டு தீ நம்மெல்லாம் அனுபவிக்கிறோம் கா கார்த்தால் பிராத்த நிர்வேக கா நிர்வேத காரிக்கையில் சொல்கிறோம் ஒரு புழு மாதிரி காட்டுத்தீயில் ஆட்டுண்ட புழு மாதிரி நம்ம ஸ்திதி இருக்குதுன்னு சொல்கிறோம் அதை ஸ்மரணம் பண்ணிக்கணும்னு ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த சம்சாரத்தில் ஏன்னா சம்சாரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன என்ன பேங்க் பேலன்ஸ் என்ன இருந்துனாலோ குழந்தை குட்டிகளோடு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு இது சம்சாரம் கஷ்டம்னே தெரியறதில்லை ஆனால் மறுபடியும் பாப்பங்களும் சேர்ந்து பண்ணுறோம் அதனால் மறுபடியும் சம்சாரம் மறுபடியும் சம்சாரம் மறுபடியும் சம்சாரம்னு வரைச்சேன் அதை பற்றி வாளுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது இந்த ஜெகத்தை தவிர அதெல்லாம் நினைக்கிற வாளுக்கு சம்சாரம் கஷ்டம்னு புரியுறது அந்த புரியிறவாள் தான் ஆஸ்தி காள் புரியாதவால் நாஸ்திகாலாகவே இருந்துட்டுருப்பான் அதனால் இதை புரிஞ்சுண்டு கூட நாஸ்திகால் மாதிரி விவகாரம் பண்ணுறவா அது ஒரு கேட்டகிரி அதை ஒன்றுமே சொல்ல முடியாது நாஸ்திகனாக இருக்கவங்க கூட பரவாயில்ல ஆனால் தெரிஞ்சுண்டு ஆஸ்திகன் மாதிரி வேஷம் போட்டுண்டு மனசுக்குள்ளே நாஸ்திகத்தை வளர்த்துட்டுருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி சம்சாரமானது கர்மிகளுக்கு பூர்வோத்தர தேக பிரகாணேன உத்தரோத்தர தேகை ரேகீகிருத்திய அவிச்சின்ன சம்சாரம்னு சொல்கிற அந்த சம்சாரமாகிற ஒரு தவாக்னியானது அணைக்க முடியாத நெருப்பை உடையதாகவும் பொறுத்து கொள்ள முடியாததாகவும் இருக்கிறது என்பது இந்த ரூபணத்தினால் சம்சாரத்தை காட்டுத்தீயாக நிரூபணம் செய்வதனால் தெரிகிறது ஆர்த்தி பௌஷ்கல்யவதாம் பிரபன்னானாம் அவிலம்பேன சர்வானிஷ்ட பிரசமனம் அபிப்பிரேத்தியாக க்ஷணேன நிர்வாப்பியதி ஆர்த்த பௌஷ்கல்யா யாருக்கு ஆர்த்தி இருக்கிறதோ ஐயோ தாங்க முடியலையே இந்த சம்சாரம் என்கிற ஆர்த்தியானது யாருக்கு இருக்கிறதோ கஷ்டம் யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவாள் என்ன பண்ணுறான்னா பிரபன்னாளாக ஆகிறார்கள் பகவத் சரணாரவிந்தத்தை தவிர வேறு ஒரு கத் கத்தியில்லை என்று பகவத் சரணாரவிந்தத்தையே வர்ணம் பண்ணுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரபன்னாளுக்கு அவளம்பேன துளிகூட விளம்பமில்லாமல் சர்வானிஷ்ட பிரசமனம் எல்லா விதமான அனிஷ்டத்தையும் பிரசமனம் பண்ணி பகவான் கிருப்பை பண்ணுறார் என்ற விஷயத்தை தெரிவிப்பதற்காக க்ஷணேன நிர்வாப்பிய என்ற சப்தத்தை இங்கு இடுகிறார் ஒரே க்ஷணத்தில் ஒரே க்ஷணத்தில் அந்த தவாசு சுட்சனின் நிர்வாப்பிய காட்டுத்தீயை நிர்வாகனம் செய்து நிர்வாப்பி என்ன நடத்தணும்னா அனைத்து நடத்தும் அந்த அனிஷ்ட பிரசமனம் தான் பண்ணுறாரா வேற என்ன பண்ணுறாருனால் அனிஷ்டத்தை போக்கடிச்சா ஒண்டி போருமா இஷ்டமானதை கொடுக்கணுமே அதனால் மோக்ஷத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்கிறதுக்காக இப்போ கேவல அசத்கல்பம் மோட்சம் இல்லையே நம்ம மதத்தில் அனிஷ்டமெல்லாம் போயிடுத்துனாலே மோக்ஷம் என்ன கிடையாது அனிஷ்டம் போய் இஷ்டம் வரணும் மைனஸ் எல்லாம் போய் ப்ளஸ் வரணும் ந கேவலம் அனிஷ்ட பிரசம மாற்றம் இன் ஒன்லி அனிஷ்ட பிரசமனம் மட்டும் பண்ணலவர் பரம்ச்சிம் பிரயதி உத்ஷ்டமான ஒரு நிர்வத்தி ஷாந்தி பிரசாந்தியையும் கொடுக்கிறார் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் நிர்வத்தினா என்னென்ன சுகம் அப்படின்னு அவரே அர்த்தம் எழுதுறார் சுவாமி தேசிகன நிர்வத்தி சுகம் அந்த சம்பவத்திய நிர்வே முபவசாமியம் முக்தி முக்திதாயாம் பரிபூர்ண அனுபவ ரூபத்துவம் ச சபிப்பிரேத்திய பராமிதி விசேஷித்தம் பரா நிர்வத்தி மனசாக பரா நிர்வத்தி ஹீன்றான் சாகித்யத்தை கேட்டவுடனே காவியத்தை கேட்டவுடனே என்னடா ஏற்படுறதுன்னா ஒரு பரா நிர்வத்தி ஒரு அத்தியந்த சுகம் ஏற்படுறது அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் இங்கேயும் கிடைக்கிற சுகம்னால் அது சுகத்துக்கு சமமானது அது முக்தானுபவ சாமியம் முக்தாளுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவத்துக்கு குறையில்லாத ஒரு அனுபவம் முக்தி தசாயாம் பரிபூர்ண அனுபவ ரூபத்துவம் இங்கேயே சாமியம் மோக்ஷம் உடனே பரிபூர்ண அனுபவம் சாமியம் இல்லை இங்கே முக்தானுபவ சாமியம் ஒன்று கிடைக்கிறது இங்கே முக்தானுபூதிமிக தாஸ்ய திமே முகுந்தகான்னு சாதிக்கிறார் பாருங்கோ இந்த லோகத்திலேயே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் இந்த லோகத்திலேயே அவனுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுப்பார் அந்த சுகமானது மோக்ஷத்தில் பரிபூர்ண அனுபவமாக பரிணமிக்கும் என்பதை அபிப்ரே அபிப்பிராயத்தை மனசில் வச்சுண்டு பராம்ச நிர்வத்தியும் இது பராம்ன நிர்வத்திக்கு ஒரு விசேஷம் சுகத்துக்கே ஒரு விசேஷணம் உத்கிருஷ்டம்ன்ற அர்த்தத்தில் சாதிச்சிருக்கார் தொச்சப்தேன ஏஷஹேவானந்தயாதி யாதி தொச்சரணுணாம்புஜன்னு இருக்கு உன்னுடைய சரணாரவிந்தம் என கொடுக்குறவர் யார் அவருடைய சரணாரவிந்தம் கொடுத்தா கூட அவர் கொடுக்குறாருன்னு தானே தாத்பரியம் துவச்சப்தேன ஏஷஹ்யேவானந்தயாதி ரசகுஹேவாயம் லப்வா ஆனந்தி பவதி ஏஷஹேவானந்தாதி ரசகுகுஹேவாயம் லப்வா ஆனந்தி பவதி இத்தம்நா தம் ஆகத்வயம் அபிப்பிரைதி இவன்தான் ஆனந்தப்படுத்துகிறான் ரசகுஹேவாயம் லப்வா ஆனந்தி அவன் ஆனந்தத்தை அடைகிறான் சேத்தனன் ஆனந்தத்தை அடைகிறான் இவன் ஆனந்தப்படுத்துகிறான் என்று ரெண்டு விதமான ஸ்ருதி இருக்கிறது பகவான் ஆனந்தப்படுத்து அவன் ஆனந்தத்தை அடைகிறான் சூச்சித்தம் சத்தே தூ வியப்பதை சாட்ச அஸ்மின்னு தத்யோகம் சாஸ்தி என்ற ரெண்டு சூத்திரத்தில் இதே விஷயத்தை சாதிக்கிறார் சரணசிய அருணாம்புஜத்துவ ரூபனேன சரணமானது ஒரு சிவப்பான தாமரை என்று ஒரு ரூபணம் சரணமாகிற அருணாம்புஜம் சரணசிய அருணாம்புஜத்துவம் ரூபித்தமாக இருக்கிறது எப்படியான சம்சாரத்தை தவாக்னியாக ரூபணம் பண்ணாரோ காட்டுத்தீயாக நிரூபணம் பண்ணாரோ அந்த மாதிரி சரணாரவிந்த ரெண்டு ரெண்டு சரணாரவிந்தத்தையும் ரெண்டு தாமரையாக நிரூபணம் பண்ணதுனால விக்கிரக ஷியாமத்தையாக பரபாகசோபா வெஜ்ஜதி விக்கிரகம் தான் கருப்பான விக்கிரகம் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அதுக்கு பரபாக சோபா அதாவது கீழ் திருவடியினுடைய கீழ்பாகம் இருக்கே அதை தான் இங்கு வர்ணித்ததாக ஆகிறது பகவானுடைய திருவடியினுடைய கீழ்பாகமானது சரணாரணாம்புஜத்வயம் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு திருவடியினுடைய தாமரை போன்று இருக்கும் தன்மையை அது சொல்லுகிறது அந்யோன்ய சன்னிகரிஷ ஜனித சோபயா அபி அனுராகாதிசய ஹேத்துத்வம் அபிப்ரேத்திய துவயோபாதானம் எதுக்கு ரெண்டு சரணாரவிந்தம்னு சொன்னார்னால் ஒன்னே சாமர்த்தியமுடையதாக இருக்க ரெண்டு சரணாரவிந்தம்னு எதுக்குடா சொல்லணும்னால் அதுக்கு சொல்கிறார் ஒன்றை பார்த்து ஒன்று ஒன்றை பார்த்தா இன்னொன்று பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரியாக அதே சமயத்தில் இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கிற சோபையானது ஒன்று பார்த்தா இன்னொன்று பார்க்க வேண்டாம் மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஒரே மாதிரி ரெண்டு வஸ்துவை பார்க்கச்ச அதுவும் சரணார பகவானுடைய சரணாரமிந்தமானத்தினால திவ்யமானபடினால் அந்த சோபையிலேயே ஒரு அனுராகாதிசயம் பிறப்பதற்கான வழி உண்டானபடினால் அந்த அனுராகாதிசயம் வருவதற்கு ஹேதுவாக இந்த திருவடித்தாமரைகள் விளங்குகின்றன என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு திருவடித்தாமரைகள்னு சொன்னது ஒரு திருவடித்தாமரையைப் போன்று இருக்கக்கூடிய இணையான இன்னொரு திருவடித்தாமரையை சேர்த்து ஜோடியாக பார்க்கும்போது இன்னும் விசேஷமான அனுராகம் ஏற்படுவதற்கு வசதியாக இருக்கிறது அனுராகஹா அப்படின்னா என்ன அனுராகம்னா என்ன அப்படின்னு சொல்லணுமே அதுக்காக ோனிசகசிரேஷு யா பிரீத்திரவிவேகினாம் இத்தியாதி நிதர்ஷிதா நிர் நிபந்தனா விஷயஸ்வபாவசய பிரீதி அதாவது அந்த வஸ்தூல வஸ்தூனுடைய சுவாவம் துவயம் இருக்கிறதே அதனுடைய சுவாவம் என்னென்ன அந்த அது நிரதிசய பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது அது அனுராகம் யோனிசகேஷு யா பிரீத்தி அவிவேகினாம் நாத யோனி சகசிரேஷு யா பிரீத்தி இத்தியாதி நிதர்ஷிதா அதாவது எத்தனையோ ஜன்மாக்களில் ஏற்பட்ட பிரீத்தி என்பதாக அது பகவத் சரணாரவிந்தத்தை பார்த்தாலே சகஜமாகவே சித்திக்கக்கூடியதான அந்த நிரதிசய பிரீத்தி தான் அனுராக சப்தத்துக்கு அர்த்தம் அமிர்த சிந்துத்துவ ரூபணம் அமிர்தத்தை அதே மாதிரி சமுத்திரமாக ரூபணம் பண்ணியிருக்கார் அமிர்த சிந்து அமிர்த சிந்துன்னு அமிர்தம் அம அமிர்த சிந்துனு ரூபணம் பண்ணியிருக்கார் அமிர்த அமிர்த்தமயமான சமுத்திரம்னுட்டு அதுக்கு என்னதுலான்னா அமிர்தம் வந்து ஒரு மனித ஒரு ஒருவனை சஞ்சீவனம் பண்ணும் உஜ்ஜீவிப்பிக்கும் இறந்து போகக்கூடிய ஒருவனை கூட உஜ்ஜீவிப்பிக்கின்ற தன்மையானது அமிர்தத்துக்கு உண்டு தான் அதுக்கு அமிர்தம்னே பேர் ந அமிர்தம் கரோதி ஒத்தனை சாகடிக்காது அதனால் அமிர்தம்னு பேர் அந்த சஞ்சீவனத்துவம் இந்த அமிர்த சப்தத்தினால சரணாரவிந்தம் இருக்கே அதை அமிர்த சிந்துவாக சரணாருணாம்புஜத்வயத்தில் இருக்கிற அனுராகம் இருக்கிறதே அதை அமிர்த சிந்துவாக சொல்ல காரணம் என்னன்னா அந்த அமிர்த சிந்துவா அந்த பிரீத்தின்றது ஒரு மனிதனை உஜ்ஜீவிப்பிக்க வைக்கும் ஒன்றும் வேண்டாம் பகவத் சரணாரவிந்தத்தில் நிவேதனம் பண்ணிட்டாக்க கதை மன்னியதிச்சதி அதுக்கப்புறம் ஜீவிக்கணுன்ற ஆசை கூட போய்டும் அப்போ ஜீவிக்கணுன்ற ஆசை போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருப்போம் அவன் நம்ம ஜீவிக்கணும் ஜீவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அவன் ஜீவிக்கிறதுக்கு கஷ்டம் அவன் ஆயோ போயிடுறனே நினைக்கக்கூடாது அந்த பகவத் சரணாரவிந்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டோம் அப்படின்னு விட்டுட்டாக்க அவன் உஜ்ஜீவிப்பிக்கிறதற்கான கடைசி வழியே அதுதான் சஞ்சீவனத்துவம் ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அக்ஷயத்துவம் செஜ்ஜதே அதாவது அமிர்தத்தை சாப்பிட்றதே பிரயோஜனம் அமிர்தத்தை சாப்பிட்றதுனால இன்னொரு பிரயோஜனம்னு இல்லை சரணாரவிந்தத்தை அனுபவிக்கிறதே பிரயோஜனம் அதனாலையும் சரணாரவிந்தத்தை அமிர்தமா சரணாரவிந்த பிரீத்திய அமிர்தமாக சொன்னார் சரணாரவிந்த பிரீத்தியே பரம பிரயோஜனம் ஒரு ஒரு மனிதனுக்கு பகவத் சரணாரவிந்தத்தில் பிரீத்தி ஏற்பட்டிருக்குன்னா அதுவே பெரிய சித்தி தான் வை வ மற்ற விஷயங்களில் வைராக்கியம் வந்து பகவத் சரணாரவிந்தத்தில் ஒரு ஈடுபாடு வந்ததுனாலே அதுவே ஒரு பெரிய ஒரு சித்தி அது அந்த சித்திக்கு முன்ன தனதான்யத்தினால ஏற்படக்கூடிய சித்தியானது ரொம்ப லெவலேஷம் அது ரொம்ப அது ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அக்ஷயத்துவம் அது எப்பவும் குறைவே குறையாது ஒன்ஸ் அது ஏற்பட்டதுன்னா அது எப்பவுமே குறையாது அந்த பக்தின்றது அந்த பிரேமன்றது அது அனுராகம்ன்றது பாக்ய விசேஷவசாத் பகவதி பகவதி நிரூபவ நிருபாதிக்க போக்யதா ஆவிர்வாவேன அதாவது ரொம்ப பெரிய சுகிருத விசேஷத்தினால தான் பகவானிடத்தில் நிருபாதிக்கமான ஒரு போக்கியத்துவம் காரணமின்றியே இது என்ன காரணம்னு தெரியாத ஒரு அதிசயமான போக்யதா புத்தியானது அந்த ஏற்பட்டு சரணாலயத்தில் ஏற்பட்டுவயம் பிரயோஜன பக்தி லேசோபி ஸ்வயம் பிரயோஜனம் அதுவே பிரயோஜனமாக அதனால வேறொரு பிரயோஜனம்ன்ற எண்ணம் இல்லாமல் அதுவே பிரயோஜனம் என்கிற எண்ணத்துடன் பரமபக்தி தசாம் பிராப்பிய பரமபக்தி என்கிற தசையை அடைந்து பரபக்தி பரஜான பரமபக்தி தான் சாதிக்கிறார் பருங்க அந்த பரமபக்தின்ற தசையை அடைந்து நித்ய கைங்கரிய பரியந்த சாத் இத்தியபிப்பிராயின நித்திய கைங்கரிய பரியந்தமாக அது பரிணமிக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டு சாதாரண ஒரு சீக்கிரமே ஒரு சின்ன திவலையே ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் அழைத்து கொள்ள தகுதியுடையது என்று அந்த அனுராகமாகிற சமுத்திரத்தினுடைய திவலையினுடைய மகிமையை இந்த ஸ்லோகத்தில் சாதித்து அந்த அனுராகமானது பக்ஷிகளுக்கும் கைகூடக்கூடும் பசுக்களுக்கும் கைகூடக்கூடும் தாவரங்களுக்கும் கைகூடக்கூடும் என்பதை தான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் उदीर्णसंसारदवासु सुक्षणिं क्षणेन निर्वाप्य परां च निर्वृतिं प्रयच्छति त्वच्चरणारुणाम्बुज द्वयानुरागामृतसिन्धुशीकरः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः दासन्